இது ஃபுல் அண்ட் ஃபுல் என்னோட ட்ரெஸ் எல்லாம் வைக்கிறதொட்டு இதுக்குள்ளேயே நான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஹலோ வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் லாவண்யாராம். இன்றைக்கி உங்ககிட்ட நான் காட்ட போகிறது கபோர்டில் ட்ரெஸ்ஸஸ் எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறதுன்னு சொல்லி தான். பார்த்தீங்கன்னா என்னுடைய கபோர்ட் வந்து 6 feet கூட கிடையாது, 5.5 feet தான். நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணக்கூடிய எல்லா ட்ரெஸ்ஸஸுமே வந்து ஒரு சின்ன ஒரு பீரோவில் எப்படி நம்ம வந்து இன்னைக்கு காம்பாக்டாக அடுக்கி வைக்கலாம்னு சொல்லி பார்க்க போகிறோம். இதனால நமக்கு என்ன பெனிஃபிட்ஸ் சொல்லி பார்த்தோம்னா, நம்ம ஏன் எங்கேயாவது கிளம்புறதா இருந்தால் கூட ட்ரெஸ்ஸை வந்து ஐயோ இதுக்கானுமே அதுக்கானுமே துப்பட்டா காணுமே லெகின்ஸ் காணுமே பாட்டம் காணுமே பேண்ட் காணுமே ஜீன்ஸ் காணுமேன்னு சொல்லி கஷ்டப்பட வேண்டியதில்ல, எல்லாமே பக்காவாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கிறப்போ நமக்கு வந்து எந்த ட்ரெஸ்ஸை வந்து எடுக்கிறோமோ அந்த ட்ரெஸ்ஸை வந்து நீட்டாக எடுத்து நீட்டாக திருப்பி ரீப்ளேஸ் பண்ணிடலாம். இது ஒரு டிப்பு. இதில் வந்துட்டு நீ எந்த ஆர்கனைசரும் நான் யூஸ் பண்ணல. நிறைய ஆர்கனைசர் யூஸ் பண்ணுறப்போ நம்ம ட்ரெஸ்ஸஸ் வந்து எங்கே இருக்குன்னு சம்டைம்ஸ் நமக்கு தெரியாமல் போயிடும். நான் வந்து ஒரு 10 pieces கூட செலவில்லாமல் என்னுடைய பீரோவில் நான் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். எடுக்கிறப்போ டக்குனு இப்படி தூக்குனாலே தெரியும், பிக் பண்ணிடலாம் நம்ம. பார்த்தீங்கன்னா என்னுடைய பேண்ட் வந்து எதுவுமே கலையவே இல்லை, ஈஸியாக இருக்கும். எடுத்து நான் எல்லா செட்லேருந்து ஒவ்வொன்று எடுத்து வச்சுருக்கேன், லெகின்ஸ் பேண்ட் ஜீன்ஸ் ஃபுல் செட் பலாசோ குர்த்தி அண்டு அனார்கலி ட்ரெஸ் எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். டக்குன்னு எப்படி ஃபோல்டு பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஜீன்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வாட்ரூப்பெல்லாம் வந்துட்டு கண்டிப்பாக பில்டிங்கோடையே சேர்ந்து எல்லாம் பண்ணிடுறோம். ஆனால் நான் 23 years முன்னாடி வந்து அந்த ப்ரொவிஷன் என்னால் பண்ண முடியல. இப்போ ரீசெண்ட் டேஸில் தான் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிகிட்டு இருக்கேன். டாட்டர்ஸ்லாம் இருக்கிறப்போ அவங்களுக்கான ஒரு பீரோ நான் கொடுத்துருந்தேன். இப்போ அவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் ஆகிட்டு போனதுக்கப்புறம் இந்த பீரோ ஃபுல்லாகவே நான் எடுத்திருக்கேன். இந்த பீரோவில் ஃபுல்லாகவே வந்து என்னோடய டே டு டே லைஃப்பில் நான் வெளியில் போகிறதுக்கூடிய திங்ஸ் மட்டும்தான் வச்சுருக்கேன். வீட்டுக்கு போடக்கூடிய திங்ஸ் எல்லாமே வந்துட்டு ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே வந்து நான் தனியாக வேறு ஒரு ஷெல்ஃபில் வச்சுருக்கேன். இது பார்த்தீங்கன்னா சிந்தட்டிக் மெட்டீரியல், நம்ம வந்து க்ரஷ் பண்ணாலும் ஒன்றும் ஆகாது. அதனால் நான் இந்த மாதிரி மெத்தடில் வச்சுருக்கேன். இந்த சேம் டைப் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் க்ரஷ் பண்ண முடியாது. இதில் ஒவ்வொரு ஸ்லாட்லேயும் நான் ஒவ்வொரு துப்பட்டா போட்டு வச்சுருக்கேன். என்னடா இவ்வளோ நாள் சாரி மடிச்சு மடிச்சு காமிச்சிட்டு இருந்தா இப்போ கபோர்டுக்குள்ளே வந்துட்டான்னு நினச்சிட்ருக்கீங்களா? எத்தனை சுத்தினாலும் கீழே விழாது, ஒன்றுமே ஆகாது. துப்பட்டா வந்து ஜர்க்கும் ஆகாது, ஒன்றும் ஆகாது. ஈஸியாக ஹேண்டில் பண்ணலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். துப்பட்டா வந்து நான் ரெண்டாக ஃபோன் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட்டு நான் க்ரஷ் பண்ணுறேன், அவ்வளோதான். க்ரஷ் பண்ணிவிட்டு இந்த மேலே வந்து நான் கொண்டு போயிட்டு இந்த ஃபஸ்ட் இதில் நான் இப்படி கொண்டு போகிறேன். இந்த செகண்ட் இதில் நான் இப்படி எடுத்துகிட்டு வந்துட்டேன். அவ்வளோதான், நம்மளுடைய துப்பட்டா வந்து லாக் ஆகிடுச்சு. இதை வந்து அடுத்த இதில் கொண்டு வந்துடுறேன். பாருங்களேன், கீழே விழவே விழாது. ஏன்னா இங்கே ஒரு லாக் இருக்குது, இங்கே ஒரு லாக் இருக்குது. நம்ம எடுக்கிறப்பவும் ரொம்ப ஈஸி. இதை ஜஸ்ட்டு அப்படி இழுத்தோம்னா ஈஸியாக வந்துடும். துப்பட்டா எந்த கஷ்டமும் இல்லை வந்துருச்சு. ஃபுல்லாக நான் எம்டி பண்ணியிருக்கேன். எப்படி சிம்பிளாக ஆர்கனைஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நீங்கள் நல்ல ஒரு பிராண்டட் நாஃப்தலின் பால்ஸ் வாங்கிட்டோம்னா ஜஸ்ட்டு அப்படியே போடலாம். எல்லா எட்ஜஸில் தான் நான் போட்டிருக்கேன். நான் பார்த்தாலே தெரியுது எட்ஜஸில் தான் வச்சுருக்கேன். ஸோ நான் வந்து இப்போது ப்ளேஸ் பண்ணுறது, ஃபஸ்ட்டு ப்ளேஸ் பண்ணுறது என்னென்னா இட்ஸ் சாரி. சாரியை ஃபுல்லாமே வந்துட்டு என் மகளுடைய சாரீஸை வந்து நான் ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்கேன். மகளுடைய சாரீஸ் இது. ஸோ அவ வந்து யூஸ் பண்ண வரப்போ தான் நான் எடுக்க முடியும். அதனால் இது எல்லாமே நான் ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்கேன். இது 4 முழம் வேஷ்டி அவர் யூஸ் பண்ணுறதில்ல, அதனால் இந்த வேஷ்டிலேயே அவளோட ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் நான் ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்கேன். இதுவுமே வந்து நான் இன்டர்லாக் கொடுக்குறேன். நான்
பார்த்தீங்கன்னா சாரீஸ் இதை வந்து அவளோட லெஹங்கா லெஹங்கா வந்து எப்படி ஃபோல்ட் பண்ணுறதுன்னு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன். நான் பாருங்கள் லெஹங்கா ஃப்ராக்ஸ் எல்லாமே வந்து எப்படி வச்சுருக்கேன் பாருங்களேன். எல்லாமே கேன் கேன் வச்சு லெஹங்காஸ் நம்ம இப்படி ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நம்மளோட துணி வந்து வேஸ்ட் ஆகாது, பத்திரமா இருக்கும். நாஃப்தலின் பால்ஸ் நான் உள்ளே போடுறேன். குர்த்திஸ் எல்லாமே அயனிங் வந்து த்ரீ ஃபோல்டிங்கில் எடுத்துகிட்டு வருவோம். ஆனால் வந்து இந்த அனார்கலி பேட்டர்ன் வந்து த்ரீ ஃபோல்டிங்கில் கம்ஃபர்டபுளாக இருக்காது, ஃபோர் ஃபோல்டிங்கில் தான் கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதனால் இது நான் வந்து ஃபோர் ஃபோல்டிங் போட்டு வச்சுருக்கேன். இதுக்கு பக்கத்துலேயே நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பேண்ட் வச்சுருக்கேன். ஃபுல்லாக குர்த்திஸ் வைக்கிறேன். இந்த குர்த்திஸ்க்கும் இந்த பேண்ட்டுக்கும் நடுவில் கேப் இருக்குது. அதே மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸுக்கும் இன்னொரு ட்ரெஸ்ஸுக்கும் நடுவில் கேப் இருந்தால் தான் நம்ம எடுக்கிறப்போ அழகாக ஈஸியாக இப்படி எடுக்க முடியும். அதனால் நான் இந்த மாதிரி மெத்தட் நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபுல் செட் ட்ரெஸ்ஸஸ் நிறைய வச்சுருப்போம், அதுவுமே வந்து அழகாக அடுக்கி வச்சிடலாம். ஜீன்ஸ் பக்கத்துல இன்னும் சில பேண்ட்டுங்களையும் நான் அடுக்கி வைக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தா நம்மளுடைய பலாசோ அப்புறம் பாட்டியாலா ட்ரெஸ்ஸு ஃபுல் பலாசோ பேண்ட்ஸ் இதெல்லாம் வந்து நான் தனியாக இன்னொரு இடத்துல அடுக்கி வைக்கிறேன். ஜீரோ டு த்ரீ இயர்ஸ் குழந்தைகளுக்கான ஃப்ராக்ஸ் அதையும் அழகாக பக்கத்துலேயே வச்சுருக்கேன். நம்மளுடைய துப்பட்டா அவ்வளோதாங்க, டக்கு அழகாக இன்சர்ட் பண்ணிடலாம். இப்போ இந்த ரெண்டு ட்ராயரும் பார்த்தீங்கன்னா நான் வந்து எந்த ஜுவல்லரிக்கோ டாக்குமெண்ட்டுக்கோ யூஸ் பண்ணல. இது ஃபுல் அண்ட் ஃபுல் என்னோட ட்ரெஸ் எல்லாம் வைக்கிறதொட்டு இதுக்குள்ளேயே நான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இதில் எல்லாமே டிஷர்ட்ஸ் எல்லாமே நான் டிஷர்ட்ஸ்லாம் வச்சுருக்கேன், டியூனிக்ஸ் எல்லாம் இதில் வச்சுருக்கேன். இதை ஈஸியாக வந்துட்டு பைண்டிங் மெட்டீரியல் பைண்டிங் மெத்தடில் நம்ம ஃபோல்ட் பண்ணி வச்சோம்னா ஈஸியாக இருக்கும். இதுதான் பைண்டிங். இப்போ மேலே இப்படி பார்த்தாலே நமக்கு தெரியும் இதுதான் பைண்டிங். அவ்வளோதான். இப்போ மீதி இந்த இடத்துல எனக்கு கொஞ்சம் இடம் இருக்குது, நம்ம சில ஐட்டம்ஸ் எல்லாம் நான் இங்கே வச்சுருக்கேன். இப்போ ஷாப்பிங் எல்லாம் போனால் இந்த மாதிரி பேக்ஸ் தான் நமக்கு எல்லாம் இப்போ தராங்க. ஸோ இந்த மாதிரி பேக்ஸ் நம்ம வர பேக் வந்து நம்மளுடைய வீட்டுக்கு வேணுங்கிற ஆர்கனைசராக நம்ம மாற்றிக்கலாம். எப்படி ஆர்கனைசராக மாற்றுறதுன்னு சொல்லி தான் காட்டப்போகிறேன். ஆல்ரெடி பீரோவில் வச்சுருக்க ரெண்டு மூணு இடத்துல பேக்ஸ் வந்து இதை தான் நான் ஃபாலோ பண்ணி வச்சுருக்கேன். எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்தா இப்போ இந்த ஹேண்டில் வந்து நான் பிரித்து எடுத்துட்டேன். இப்போ நம்மளுடைய ட்ரெஸ்ஸை வந்து எந்த ஹைட் வருதோ அந்த ஹைட்டை வந்து நம்ம மெஷர் பண்ணிக்கலாம். இந்த ஹைட்டுக்கு அளவுக்கு மெஷர் பண்ணிவிட்டு நம்ம ஃபோல்ட் பண்ணலாம். நம்ம இப்போ எல்லா ஆல்மோஸ்ட் வந்து இதில் நான் வச்சுருக்கேன் எல்லா ட்ரெஸ்ஸஸுமே வந்து ஒரே ஹைட்டில் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த ட்ரெஸ்ஸோட ஹைட்டுக்கு தந்தாப்புல இந்த ஆர்கனைசரை வந்து நம்ம வந்து பேகை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த நாலு எட்ஜஸையும் நான் கொஞ்சம் கட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பேப்பர் ஆர்கனைசர் நான் ரெடி பண்ணிட்டேன்.
இது சாதாரண ஒரு பேப்பர்ல தான் பண்ணியிருக்காங்க. இதே நமக்கு வந்து நிறைய ஒரு கிஃப்ட் பேக்ஸ் எல்லாம் வரதுனால ஹெவியான பேக்ஸ் இருக்கும். அந்த பேக்ஸ் எல்லாம் வந்து கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு ஆர்கனைசர் பண்ணி வச்சுக்கோங்க. இது டக்கு நம்ம வந்து ஒரு 2 times 3 times யூஸ் பண்றப்போ டயர் ஆகும் தான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். அந்த மாதிரி டைம்ல வந்துட்டு நம்ம வந்து வேற வேற இந்த மாதிரி நமக்கு கிடைச்சிட்டே இருக்கும் பேக்ஸ். இன்னைக்கு வந்து மார்க்கெட்ல இன்னமே பேக்ஸ் தான் நமக்கு வந்து எல்லாமே கிடைக்குது. அல்லாம ரிட்டர்ன் கிஃப்ட் வரதுமே வந்து இந்த மாதிரி பேக்ஸ்ல போட்டுறாங்க. அதுல நிறைய எக்ஸ்க்ளூசிவான பேக்ஸ் எல்லாம் வருங்க. அதெல்லாம் மிஸ் பண்ணாதீங்க. நம்மளுடைய ஆர்கனைசரா அதை யூஸ் பண்ணலாம். எடுக்கிறதும் ஈஸியா டக்குன்னு இப்படி எடுத்துடலாங்க. எடுத்து நம்ம போடலாம். மறுபடியும் நம்ம ட்ரெஸ் யூஸ் பண்ணிட்டு கொண்டு போய் இப்படி உள்ள வைக்கலாம். இந்த மாதிரி வைக்கிறப்போ நம்ம பீரோல இருந்து எடுக்கிறப்ப கண்டிப்பா ஸ்லிப் ஆகாது. உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லான வீடியோ வந்தால் கண்டிப்பா நீங்க இதை ஃபாலோ பண்ணலாம். ஆர்கனைஸ் எப்படி பண்றதுன்னு சொல்லிட்டு இதுதான் என்னோட ஓவரால் வியூ கபோர்ட். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் ஒரு ஷேர் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இது அனாக்களி மாடல். இதுல ரெண்டு டைப்ல மடிக்கலாம். இப்ப இந்த இடத்துல புடிச்சிட்டு இந்த மிடில் பண்ணி இங்க எடுத்துட்டு போயிடலாம். அதுக்கப்புறம் இங்க இருந்து நெக்ஸ்ட் இப்படி கொண்டு போயிட்டு நம்மளுடைய கைகளையும் நம்மளுடைய ஃப்ராக்கையும் உள்ள இன்செர்ட் பண்ணோம்னா நம்மளுடைய அனார்கலி பேட்டர்ன் ரெடி. அனார்கலி மாடல் ரெடி ஆயிடுச்சு. இது 1. இப்போ இன்னொரு மெத்தட் சொல்லித்தரேன். இந்த மெத்தட் எல்லாருக்கும் வரும்னு சொல்லி சொல்ல முடியாது. ஈஸியான ஒரு மெத்தட் எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ட்ரெஸ் அப்படி குறுக்கால போட்டுக்கலாம். இங்கிருந்து ஒரு ஃபோல்டிங் எடுத்துட்டு வந்துடலாம். நெக்ஸ்ட் இதை வந்து அப்படியே திருப்பலாம். இதுதான் நம்மளுடைய அனார்கலி மாடல். செகண்ட் ஃபோல்டிங்கும் ரெடி.
இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ண மறக்காதீங்க. நான் என்னுடைய ப்ரீவியஸ் வீடியோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நான் வந்து சாரி ஃபோல்டிங் சொல்லி போட்டிருந்தேன், பிளவுஸோட எப்படி சாரி ஃபோல்டிங் சொல்லி ஃபர்ஸ்ட் வீடியோ போட்டிருந்தேன். செகண்ட் வீடியோ வந்துட்டு ஃபோல்டிங் பாக்ஸ் ஃபோல்டிங் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்துருந்தேன். அந்த பாக்ஸ் ஃபோல்டிங்குள்ளே வந்து சாரியை வந்து பிளவுஸை ஃபோல்டு பண்ணியும் வைக்கலாம், சாரியோட பாக்ஸ் வந்து கரெக்டாக இருந்ததுன்னா பிளவுஸை எப்படி இன்செர்ட் பண்ணுறதோ அப்படின்னு சொல்லிட்டு நான் காமிச்சிருந்தேன். மூணாவது வந்து சிந்தட்டிக் சாரி எப்படி ஃபோல்ட் பண்ணுறதுன்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ சிந்தட்டிக் சாரியும் ஃபோல்ட் பண்ணி காமிச்சிருக்கேன். ஃபோர்த் வந்து ஹைநெக் பிளவுசஸ்லாம் எப்படி ஃபோல்ட் பண்ணுறதுன்னு கேட்டிருந்தீங்க. ஹைநெக் பிளவுசஸ் ப்ளஸ் பேடட் பிளவுஸ்லாம் எப்படி ஃபோல்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் காமிச்சிருந்தேன். கண்டிப்பாக இந்த நாலு வீடியோ நல்ல ஒரு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லான வீடியோவாக இருந்திருக்கு, நிறைய பேர் கூட ஷேர் பண்ணியிருந்துருக்கீங்க. கண்டிப்பாக இந்த கபோர்டில் நான் வைக்கக்கூடிய இந்த ட்ரெஸ்ஸஸ் ஆர்கனைஸ் பண்ணியிருக்க விதமும் உங்களுக்கு காலேஜ் போகக்கூடிய பிள்ளைகளாகட்டும், வேலைக்கு போகக்கூடிய பிள்ளைகளாகட்டும், ஹவுஸ் ஒய்ஃப் ஆகட்டும், என்ன மாதிரி ஒரு மிடில் ஏஜில் இருக்கக்கூடியவங்களாக இருக்கட்டும், கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் ஒரு ஷேர் மட்டும் கொடுத்துருங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் அண்ட் ப்ளீஸ் கீப் வாட்சிங். லவண்யா.